ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பாண்டிச்சேரி விலாக். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த எந்தோவோட நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆனதும் ஒரு ஃபார்ம் ஹவுஸை புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹவுஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்குள்ளே ரீச் ஆக முடியும். இதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 24 hoursக்கு 8,000 தான் பே பண்ணோம். ஆக்சுவலி இதோட காஸ்ட் 15,000 பிகாஸ் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸோடு அவைலபிளாக இருக்குது அண்ட் மாடிலையும் நீங்கள் போய் ஸ்டே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒர்த்து தான். ஆக்சுவலாக மொத்தமாக இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதில் கூட என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். பைக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ரெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees பர் டே. ஸோ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ டேஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அண்ட் கேம்ப் ஃபயர் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க கிட்டே நீங்கள் சொன்னால் போதும், அவங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் ஹாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூமில் ஒரு 4 பேர் படுக்கிற காட் அண்ட் சிங்கிள் காட் ஒன்று இருக்கும். ஏசி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அண்ட் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி 2 cot அண்ட் சிங்கிள் காட் ஒன்று இருந்தது. ரூமில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ரெண்டு ரூம்ஸ்லேயுமே. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாமே வந்து அந்த லேச்சஸ் பாத்ரூம் லேச்சஸை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆளுங்க வந்துகிட்டே இருக்கிறதுனால அதை ரெடி பண்ண முடியல அப்படின்னாங்க. மற்றபடி இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேயே வேர்பல்லா மரங்கள் நிறைய இருந்தது, பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்லேயே நிறைய இடம் இருக்குது, ஸோ தட் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. ப்ளஸ் வந்து அங்கே ஸ்டோன்ஸ் போட்டு ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் அழகாக நடந்து இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போய் உங்களுக்கு நான் அந்த ரூம்ஸை நான் காட்டுறேன். ஸோ இந்த மேலே இருக்கிற ரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் அவைலபிளாக இருக்குது. அண்டு ஒன் மோர் திங் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கீழே ரெஃப்ரிஜிரேட்டர் கூட இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற பால்கனிஸில் ஈவினிங் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டே அங்கே அந்த வியூவை ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு ஒரு ஒரு ரூம்லேயுமே நான் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. மேலேயும் வந்து டைனிங் டேபிள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா அங்கேயே கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரு 4 பேர் படுக்கிற காட் அண்ட் சிங்கிள் காட் ஒன்று அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வித் மிரர் இருக்குது, ஸோ தட் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போகணுன்னா அங்கே வந்து சேம் அதே மாதிரி ஒரு 4-5 பேர் படுக்கிற மாதிரி ஒரு காட் அண்ட் சிங்கிள் காட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பால்கனி ஆஸ் லைக் ஃப்ரண்ட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி. ஸோ இங்கேருந்தும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்டு அங்கங்கே அந்த பலா மரம் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்னோடய வீட்டு செல்ல குட்டீஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்விம்மிங் பூல் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து வெளியே இருந்து யாராவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இருந்த அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் தான். ஸோ அதனால் எங்களுக்கு அது ஃப்ரீ அண்ட் நாங்கள் அதில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கே இருந்து பாண்டிச்சேரி பீச் போயிருந்தோம் காந்தி ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு. ஆக்சுவலாக அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஸ்விம்மிங்க்கு. ஸோ அதனால் அங்கே உள்ளே நாங்கள் இறங்கலை.
குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு கேம்ப் ஃபயரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், அதை நீங்கள் பாருங்கள். பின்னாடி வரத என்னடா பண்றீங்க? லியோ படத்தில் வர விஜயா அரிஸ்டோ, ஸோ அதை பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த நிலா வெளிச்சத்தில் கேம்ப் ஃபயர் முன்னாடி எங்களோட டின்னரை சூப்பராக முடிச்சுட்டு பசங்க ரீல்ஸ் எடுத்தாங்க, அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆரோவில் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலே ஒரு ஃபிஷ் கடை வந்து போட்டிருந்தாங்க, அங்கே வந்து எங்களோட லன்ச் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஸ்குவிட் ஃப்ரை, நண்டு, எறா, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே கோலி சோடாவும் அவங்களோட சேம் அதே கடையில் பக்கத்தில் கோலி சோடா இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்குவிட் ஃப்ரை, எறால் அதெல்லாமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி. இந்த பலூன் ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்தது, அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதோட டீட்டெயில்ஸ்லாம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.